இன்று நான் நேக்கன் மாதம் இறுதி கட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வு நாங்கள் என மாவட்டங்களிலே நாங்கள் ஆரம்பித்து மிக வெற்றிகரமாக நாங்கள் நடாத்தி கொண்டு வருகிறோம். இதிலே விசேடமாக சொல்ல வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், வளமையாக பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று வளமையாக சொல்கிறது நாங்கள் தமிழ் மக்கள் தான். அதிகளவிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக போராடுறது இந்த வருடம் இந்த போராட்டத்திலே குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களும் அனைத்து பிரதேசங்களிலும் இணைந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அதையும் விட விசேடமான விடயம், சிங்கள மக்களும் இந்த முறை இந்த போராட்டத்திலே எங்களோட இணைந்திருக்கிறார்கள். அண்மையிலே நாங்கள் நீர்கொழும்பிலே போயிருந்த நேரத்திலே வடக்கு கிழக்கிலே சில மாவட்டங்களிலே கிடைத்த ஆதரவை விட நீர்கொழும்பிலே எங்களுக்கு கூடிய அளவு ஆதரவு கிடைத்திருந்தது. நீங்களும் ஊடகத்திலே பார்த்திருப்பீங்கள். அந்த காரணத்தினால் நாங்கள் இந்த போராட்டத்தை இந்த பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக இல்லாமல் செய்யும் வரைக்கும் நாங்கள் நடாத்தி கொண்டு போவோம் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். அதாவது இந்த கையெழுத்து போராட்டம் இல்லை, ஏதோ ஒரு வகையாக ஏதோ ஒரு போராட்டம் உண்டை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் இல்லாமல் செய்யும் வரைக்கும் நாங்கள் நடாத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். அப்போ இன்று இந்த இடத்திலே நாங்கள் ஆரம்பித்து வைக்கும் இந்த போராட்டத்தை இலங்கை தமிழரசு கட்சி வாலிபர் முன்னணியின் உறுப்பினர்கள், அந்தந்த பிரதேச சபையினுடைய செயலாளர் தவிசாளர் உறுப்பினருடன் இணைந்து மாவட்டத்திலே அனைத்து இடங்களிலுமே இனி வரும் அடுத்த 2 வாரங்களே செய்ய வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வேறென்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 2 வாரங்களாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. விசேடமாக இந்த போராட்டம் நாங்கள் ஏன் நடத்த வேண்டும் என்று சொன்னால், இன்று காலையிலே நான் வரும் பொழுது ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். எங்களுடைய நாட்டிலே இருக்கும் நீதி அமைச்சர் இன்றைய காலையிலே ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். இலங்கை ஜனாதிபதியும் அமைச்சர் அவர்களும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இன்னும் தடுப்பு சட்டத்தை இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்று காலையிலேயே ஒரு செய்தி ஒன்றிலே வந்திருக்கு. அவர் சொல்லியிருக்கார், 1 வருடத்துக்குள்ளே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் நீக்க மாட்டோம், ஆனால் இதை எவ்வளோ காலத்துக்கு பாவிப்போம் என்றெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று. கௌரவ நீதி அமைச்சரும் சரி, கௌரவ அமைச்சர்களும் சரி, இல்லாட்டி அமைச்சரவையில் இருக்கிறவரும் சரி, ஜனாதிபதியும் சரி, இந்த பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் எங்களுக்கு காலவாசம் எல்லாம் தர வேண்டாம். ஏனென்றால் இவ்வளோ காலத்தில் நீ இந்த அரசாங்கம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. சில நேரம் நாட்டு போகிற போக்கம் பார்த்தால் 6 மாதம் காலவாசம் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உடனடியாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும். அதை நீக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் பல்வேறு வகையான போராட்டங்கள் நாங்கள் நிச்சயமாக செய்வோம். ஏனென்றால் விசேடமாக இன்று இஸ்லாமிய தாய்மார் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். நான் அவங்களை சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களுடைய சிலர் வந்து இன்று அவங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் 80-ஆம் ஆண்டு 90-ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இவ்வாறான சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளுக்கு 20-30 வருஷமாக சிறையில் இருந்திருக்கிறாங்கள். இவர்களுடைய இளைஞர் இந்த குழந்தைகள் சகோதரர்கள் எல்லாம் வந்து இப்போ ஒரு 3 வருடமாக சிறையில் இருக்கிறார்கள். இன்னும் 10 வருடங்களுக்கும் அவங்க இருக்கலாம். இந்த சட்டத்தை அமல்படுத்தினால், இந்த சட்டத்தை தொடர்ந்திருந்தால் உங்களுடைய குழந்தைகள் இன்னொரு 10 வருடத்துக்கு மேலாம் இருக்கலாம். அதிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள், சஹரான் அவர்களுக்கு ஒரு பஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்துண்டு. பஸ் டிக்கெட் புக்கிங் சென்டர் நடத்திருக்கிறார். கடைக்கு போனால் பஸ் டிக்கெட் வாங்க போகலாம் தானே, உங்களுக்கு தெரியும். கடைக்கு போனால் பஸ்ஸுக்கு கொழும்புக்கு போறால் ஒரு டிக்கெட் வாங்குறது பஸ் புக்கிங் சென்டருக்கும் தானே. அந்த புக்கிங் சென்டர் நடத்தினபடியனையும் இன்று 30-34 மாதமாக வைத்திருக்கிறாங்க. அப்ப அப்படியான ஒரு பஸ் டிக்கெட் வாங்கினதுக்கே, பஸ் டிக்கெட் கடை நடத்தினதுக்கே 34 மாதம் என்றால், இனி வரும் காலங்களில் இந்த நாட்டிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்குமா இருந்தால் தமிழ் முஸ்லிம் சிங்கள அனைத்து இளைஞர்கள் அனைத்து மக்களையும் இந்த கொடூரமான சட்டத்தை வைத்து இந்த அரசாங்கம் குறிவைக்கும். அந்த வகையிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் நடக்கும். இன்று வந்த அனைவருக்கும் நன்றி. விசேடமாக இந்த கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து வைத்த பிறகு அந்த முன் பகுதியிலே இருந்து ஒரு 5 நிமிடம் அளவு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் மிக சத்தமாக நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றதையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நாங்கள் இந்த கையெழுத்து ஒரு சிலர் வைக்கிறோம். நாங்கள் அந்த முன் வரிசையில் இருந்து ஒரு 5 நிமிடம் எங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசாங்கத்துக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க சொல்லி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம். வந்த அனைவருக்கும் நன்றி. மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணியில் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கையெழுத்து போராட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு நம்முடைய உரையினை நிகழ்த்திய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனையா அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த நேரத்தில் இந்த கையெழுத்து போராட்ட நிகழ்விற்கு கலந்திற்கு வருகை தந்து எங்களோடு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்து குருமார் ஒன்றியத்தையும் நாங்கள் வரவேற்றவர்களாக. அடுத்து இந்த நிகழ்வினுடைய இறுதி உரை கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்ஏ சுமந்திரனையா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு வணக்கம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பற்றி தமிழ் சமூகத்துக்கு எவரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இந்த சட்டத்தின் கீழே கூடுதலாக அவசியப்பட்டு நாங்கள், ஆனால்
சிங்கள இளைஞர்களும் கூட 88-89 ஆண்டுகளிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த சட்டத்தினாலே. நான் சட்டத்தரணியாக தொழில் செய்ய ஆரம்பித்த காலத்திலே அவர்கள் சார்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே பல வழக்குகள் செய்திருக்கிறேன். குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்று இருந்தாலே ஒருவர் தனக்கு எதிரான சாட்சியமாக அதனை கொடுத்து விட முடியும், அதனை அவருக்கு எதிராக உபயோகிக்க முடியும். இந்த சட்டத்தில் இருக்கிற மிக பிரதானமான ஆட்சேபனைக்குரிய விடயம் அதுதான். போலீசார் எந்தவித விசாரணையோ புலன் விசாரணையோ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் வெறுமனே ஒருவரிடத்தில் இருந்து குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுவிட்டால் அவரை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து எப்படியாகிலும் அதனை பெற்றுவிட்டால் அந்த குற்றத்தை அவர்கள் தீர்த்து விட்டதாக கருதப்படும், அவருக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்படும். இது ஒரு விடயம். இப்படி பல முக்கிய விடயங்கள் இருக்கின்றன. காலவரையறையின்றி தடுத்து வைத்திருக்க முடியும். இந்த காலவரையறையின்றி தடுத்து வைத்திருக்க முடியும் என்கின்ற ஏற்பாட்டுக்கு மாறாக 18 மாதத்தை இப்பொழுது 12 மாதமாக குறைக்கிறோம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். எங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒருவரும் 18 மாதத்திலே வெளிவந்தவர்கள் கிடையாது. 18 மாதம் அல்லது 12 மாதம் என்பது நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் ஒருவரை தடுத்து வைத்திருக்கிற காலம். ஆனால் ஒருவரை நீதிமன்றத்துக்கு முன்பாக நிறுத்திவிட்டால் நீதவானுக்கு இருக்கிற ஒரே ஒரு அதிகாரம் அவரை விளக்க மறியலிலே வைப்பதுதான். வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் அவரை விளக்க மறியலிலே வைக்க வேண்டும் என்று பிரிவுகள் சொல்கிறது. ஆகையினாலே 18 மாதத்தை 12 மாதமாக குறைத்து விட்டால் ஒன்றும் மாறப்போவதில்லை. ஏனென்றால் 12 மாதங்களுக்குள்ளே அவரை நீதவானுக்கு முன்னாக நிறுத்தினால் அவர் அதுக்கு பிறகு காலவரையறையின்றி தடுத்து வைத்திருக்க முடியும். இப்பொழுது திருத்தத்திலே பிணை எடுக்க முடியும் என்று சொல்கிறார்களாம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே பிணை விண்ணப்பம் செய்யலாம் என்று ஒரு புது திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிணை கொடுக்க முடியும் என்று சொன்ன அதே வசனத்துக்கு கீழே மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிணை கொடுத்த பிறகு அதற்கு கீழே இருக்கிற மேல் நீதிமன்றம் திரும்பவும் அவரை விளக்க மறியலில் வைக்க முடியும் என்றுதான் அந்த திருத்தத்திலே சொல்லப்பட்டுள்ளது. உலகத்திலே எங்கேயும் கூட உயரத்தில் இருக்கிற நீதிமன்றம் பிணை கொடுத்த பிறகு அதுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றம் திரும்பவும் விளக்க மறியலில் வைக்கலாம் என்று உலகத்தில் எங்கேயும் ஒரு சட்டத்தையும் ஒருவரும் காண முடியாது. அப்படியான சட்ட திருத்தங்களை தான் கொண்டு வருகிறார்கள். ஆகையினால்தான் இது கண்துடைப்பு கூட கிடையாது என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த திருத்தம் பலர் எங்களிடத்திலே கேட்கிற ஒரு கேள்வி. இதனை கவனமாக ஊடகங்கள் தயவு செய்து இதனை பிரசுரப்படுத்துங்கள். பலர் எங்களிடத்திலே கேட்கிறார்கள், கடந்த ஆட்சி காலத்திலே உங்களுக்கு அவகாசம் இருந்ததை இந்த சட்டத்தை இல்லாமல் பண்ண நீங்கள் எங்கே பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று. கேட்கிறவர்களுக்கு ஞாபக மறதி அதிகம் போல் இருக்கிறது, அல்லது வேண்டுமென்றே மறந்தவர்களைப் போல நடிக்கிறார்கள். சென்ற ஆட்சி காலத்திலே இந்த சட்டத்தை இல்லாதொழிக்கிற ஒரு சட்டம் மூலம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்துக்கு பெயர் பயங்கரவாத தடுப்பு சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரிலே இதனை மோசமான பல விடயங்கள் இருந்தன. அதை எதிர்த்ததன் காரணமாக ஒரு பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே இது சம்பந்தமாக நீண்ட கலந்துரையாடல் நடந்து நாங்கள் எதிர்த்த எல்லா விடயங்களும் மாற்றி அமைக்கப்பட்டன. அப்படி இருந்தும் வேறு சில புது விடயங்கள் அதில் இருந்த காரணத்தினாலே சொல்லியிருந்தோம், அவையும் மாற்றப்பட வேண்டும் என்று. நியமித்த அந்த அரசியலமைப்புக்கு எதிரான புரட்சி வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பித்தான் அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படாமலும் இப்போதாவது தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கான முயற்சி முழுமையாக எடுக்கப்பட்டது. இந்த சட்டம் அடியோடு நீக்கப்படுவதற்கான சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது. புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களிலே குறைகள் இருந்திருக்கலாம், ஆனால் அதிலே குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் கிடையாது, காரவரையறையின்றி தடுத்து வைக்கிற ஏற்பாடு கிடையாது. 2 மாதங்கள் தான் கூடுதலாக தடுக்க முடியும், அதுவும் கூட உடனேயே நீதவான் பிணை கொடுக்க முடியும். அப்படியான ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம், அது செய்து முடியவில்லை. ஆனால் முயற்சி செய்யவில்லை என்று எவரும் சொல்ல முடியாது. இப்பொழுது இந்த அரசாங்கமும் இதற்கு முன்னிருந்த அரசாங்கங்களும் சர்வதேசத்துக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள், இந்த சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்று.
அந்த வாக்குறுதி 2017 ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பிரசல்ஸ் நகரத்தில் வைத்து கொடுக்கப்பட்டது. அதை நிறைவேற்றாத காரணத்தினால் தான் திரும்பவும் இப்பொழுது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறோம். இது தமிழ் அரசியல்வாதிகள் மட்டும் சொல்லுகிறது ஒன்று அல்ல, இது தமிழ் மக்கள் மட்டும் சொல்லுகிறது ஒன்று அல்ல, இது முஸ்லீம் அரசியல்வாதிகள் மட்டும் சொல்லுகிறது ஒன்று அல்ல, முஸ்லீம் மக்கள் மட்டும் சொல்லுகிறது ஒன்று அல்ல, நாடு முழுவதிலேயே இருக்கிற ஜனநாயகத்தை மதிக்கிற மக்கள் அனைவரும் சேர்ந்து விரைவிலே இது எங்களையும் தாக்கும் என்று அன்றைக்கே தாங்கள் ஆர்வம் சொன்னதாக அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அதையெல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு குறித்த இளைஞர் அணியை நோக்கி கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம், 6 மாத காலத்துக்கு என்று தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட சட்டம், இன்றைக்கு 42 வருடங்களையும் கடந்து 43வது வருடத்துக்குள்ளே பயணித்து எதிரான சட்டம், உலக ஒழுங்குகளுக்கு எதிரான சட்டம், உலகத்திலே இருக்கிற மனித உரிமை விழுமியங்களுக்கு மாறான சட்டம். ஆகையினாலே எங்களுடைய நாட்டிலே மனித உரிமைகள் பேணப்பட வேண்டுமானால், எங்களுடைய நாட்டிலே மனித உரிமைகளுக்கு ஒரு இடம் இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மக்களும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். நாங்கள் இங்கே தமிழ் பிரதேசங்களில் மட்டுமல்ல, கம்பஹா மாவட்டத்திலே ஆரம்பித்தோம். பல நாயக தேரர்மார் கையொப்பமிட்டிருக்கிறார்கள், பல மதத்தலைவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விடாமல் அனைத்து மக்களும் சேர்ந்து செய்கிற முயற்சியாக நாங்கள் இதனை செய்து, மக்களுடைய இந்த கோரிக்கை, மக்களாலே எழுப்பப்படுகிற இந்த குரல், இதற்கு அரசாங்கம் செவிசாய்க்க பண்ண வேண்டும். வெறும் சர்வதேசத்துடைய அழுத்தத்தினால் மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களே இதற்கு எதிராக எழுப்புகிற குரல் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற வண்ணமாக நாங்கள் இதனை செய்து முடிக்க வேண்டும். அதற்கு அனைத்து மக்களுடைய, அனைத்து தலைவர்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றி. கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் பாதகங்களையும் அதனை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் எங்களுக்கு வலியுறுத்தி இருந்தார் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான மதியாபரணம் சுமந்திரன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு நன்றி கூறி, அடுத்ததாக இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் பிடியில் சிக்கொண்டு அதன் இன்னல்களை அனுபவித்த சகோதரி ஒருவர், அதுவும் எங்களுடைய சகோதர இனத்தைச் சேர்ந்த சுவாமிய இனத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு சகோதரி அவர்கள் தன்னுடைய துயரத்தை இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. எதிர்காலத்தை அவர்கள் புலிகொண்டு புதைத்து விட்டார்கள். இனி வரும் எங்களுடைய சந்ததியினருக்கு இப்படியான ஒரு
12 மாதமாக குறைத்திருக்கிறார்களாம். 28 மாதங்கள் சிறையில் இருக்கும் எனது கணவருக்கு இதுவரை முடிவு கொடுத்தார்களா? இந்த அரசாங்கம் கொடுத்தார்களா? கொடுக்கவில்லை. இன்னும் ஏன்? ஏன் அவர்களுடைய நாடகம் வெளிவந்து விட்டது? யார் செய்தார்கள் என்ற நாடகம் வெளிவந்து விட்டது. அவர் எனக்கு சொல்வதற்கு வார்த்தையில்லை. நான் சவால் விடுக்கிறேன். ஈஸ்டர் குண்டு தாக்கல் சஹரானுக்கு பின்னணியில் இருந்து யார் இதற்கு உதவி செய்தது? நிறுவீங்கள் அரசாங்கத்தில் நான் கேட்கிறேன். நிறுவீங்கள் இந்த சாட்சியம் நான் கேட்கிறேன். என்னன் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக நான் கேட்கிறேன். என்ன செல்வதற்கு வார்த்தை இல்லை. செய்த போது அவர்கள் தானே. அதனால செய்வதற்கு அவருக்கு வார்த்தை இல்லை. ஆனால் அப்பாவி இளைஞர்களை பறை கொடுக்காதீர்கள். அப்பாவி பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்காதீர்கள். தயவு செய்து கேட்கிறேன். அநியாயம் இழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முடிவு கொடுங்க. இங்கே இருக்கிற மீடியாக்கள் இதனை சரியான முறையில் உங்களுடைய இதுகளை சரியான முறையில் இதுகளை செய்ய உங்களோட பணிகளை செய்ய உண்மையான உள்ளத்தோடு உங்களோட பணிகளை செய்ய அதுதான் முதலாவது நான் கேட்டுக்கொண்டது. கொடிய பயங்கரவாத தடை சட்டமானது இன்று நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு மக்களினுடைய வீடுகளுக்கு நுழைந்திருக்கின்றது. அதனால் தாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் அனைவர் சார்பாகவும் ஒரு சகோதரி வந்து தனது கண்ணீர் மல்க தனது அவலத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையில் இந்த போராட்டம் இவர்களுக்காகவே வெற்றி பெற வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த வேலை இந்த திட்டத்தினை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கும் இந்த திட்டத்தினை நல்ல முறையில் இலக்கினை அடைவதற்காகவும் இலக்கினை அடைவதற்காகவும் வருகை தந்திருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அதேபோன்று அதனுடைய தலைவர் செயலாளர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த இடத்தில் வரவேற்று அடுத்ததாக கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாப் அமீர் அலி அவர்களை ஒரு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். பயங்கரவாதம் தடுப்பு கலந்து கொள்வதிலே ஒரு நியாயபூர்வமான போராட்டம் என்பதிலே எங்களுடைய கடத்தை பயந்து கொள்வதிலே நான் மிகவும் ஈர்ப்போடு இருப்பேன். இந்த விடயத்திலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக குரலை அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக அரசாங்கங்கள் இப்பொழுது முஸ்லீம் சமூகமும் தெளிவாக உணர துவங்கிவிட்டது. அதனுடைய வேதனைகள் எங்களுக்கும் தெளிவாக தெரிகிறது. கடந்த காலங்களிலே தமிழ் சமூகம் எவ்வளவு துன்பப்பட்டது கஷ்டப்பட்டது என்ற படிப்பினையை இப்பொழுது முஸ்லீம் சமூகத்திற்கும் எங்களுக்கு இது சொல்லித் தந்தப்பட்டிருக்கிற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். இதே 20வது திருத்த சட்டத்திலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து எங்களுடைய கண்களை விட்டிருக்கிறார்கள். விசேடமாக இதற்கு சாதகமாக ஆதரவாக பங்களிப்பு நல்கிய எங்களது முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்று வந்த அரசியல் தலைவர்கள் கூட இதற்கு பங்களிப்பு செலுத்தியதன் மூலம் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரச்சனையை பேசுவதற்கு முனையாமல் அல்லது மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களுடைய எங்களுடைய கண்களை பறிப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள். இது ஒரு வேதனைக்குரிய விடயம். எனவே இந்த சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதாக இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதிலே முழு சமூகமும் இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கிற விடயம். இது ஆரம்ப காலத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது மாத்திரம்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது முஸ்லீம் சமூகம் மாத்திரமல்ல இந்த நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மை சமூகத்திற்கு இது ஒரு சவாலான சட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதிகாரிகள் பேசுவதற்கு தயங்குகிறார்கள். ஊடகவியலாளர்கள் பேசுவதற்கு அச்சப்படுறார்கள். ஊடகவியலாளர்களுடைய வீடுகள் துவம்சம் செய்யப்படுகிறது. இப்படி இது ஒரு தனிப்பட்ட இதில் இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா சமூக இந்த வேலை திட்டத்தில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களது கட்சி வடகிழக்கு மாவட்ட மறை மாவட்ட பொன்னையா அடிகளார் அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கின்றது. அன்னாரை உரையாற்றி வருமாறு அன்போடு கிடைக்கும் ஆட்டவணம்.
மண்ணின் மைந்தனாக நான் இருக்கின்றேன். அண்டர்களப் பிறந்து வளர்ந்து படித்து எல்லாம் பட்டம் பெற்று இங்குதான் பிற ஆண்டுகளாக நான் பணியாற்றுகிறேன். ஆனால் எங்கள் இனத்துக்கு எங்கள் மக்களுக்கு நடக்கின்ற கொடுமைகள் சொல்லாதவை. அது எவ்வளவு உயர்ந்த மட்டத்துக்கு போனாலும் இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். அதுபோதுவாக ஒரு காரணமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மக்களை கடந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே 400 இளைஞர்களை வெடித்து விலங்கு மாட்டி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிமை இல்லை. இது ஒரு பெரிய ஒரு துரோகம், மனித உரிமை மீறல். இதற்கு நாங்கள் எப்பொழுதும் எதிராக தான் இருக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்தவம் என்றாலும் சரி, எந்த மதம் என்றாலும் சரி, இன மத மொழி வேறுபாடு பார்க்காமல் எல்லாருடைய உரிமைகளும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். எந்த தடை சட்டமும் வந்து வரக்கூடாது என்றுதான் எங்களுடைய அடிப்படையான கோரிக்கை. அதற்காக தான் நான் சம்மதித்தேன். இதற்கு வந்து நான் சைன் வைக்கின்றேன். என்னுடைய அடையாளத்தை வைத்து என்னுடைய ஆதரவை நான் நம்புகிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் எல்லா மக்களும் நிச்சயமாக ஒத்துழைப்பார்கள். சொசைட்டியை வந்திருப்பார் நம்புகிறேன். அவர்களும் என்னோடு சேர்ந்து அவர்களும் ஆதரவு அளிக்கின்றார்கள். எல்லா மக்களும் ஆதரவு அளித்து எங்களுடைய நாட்டிலிருந்து எங்களுடைய பிரதேசத்திலிருந்து உண்மையான விடுதலையை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய எந்த இடமாக இது மாற வேண்டும் என்ற கூறி என்னுடைய ஆசிரியர் நண்பர்களும் இருக்கும் சுமேந்திர ஐயா அடியார் சாணக்கியன் அவர்கள் எல்லாமே என தெரியும். எல்லோரும் என்னுடைய நண்பர்கள். ஆகவே அவர்களோடு சேர்ந்து நான் ஒத்துழைக்க ஆயத்தமாக இருந்தேன். மட்டக்களப்பு மாவட்ட மறை மாவட்ட அடிகளார் ஜோசப் பொன்னையா அவர்களுக்கு நன்றி கூறி, அடுத்ததாக மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய கௌரவ முதல்வர் திருமான சரவணவா ஐயா அவர்களை இன்று உரையாற்றுமாறு அன்புடன். மனித குலத்துக்கு எதிரான இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதற்காக இன்று நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை தலைவருக்கு தளம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலியல் முன்னணி மிக ஆர்வமாக உண்மையிலேயே இந்த பயங்கரவாத தடை சட்டம் மூலமாக அதிக அளவில் பாதிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் அன்னளவாக சட்டம் 50 இளைஞர்கள் சிறைச்சாலைகள் இருக்கின்றனர். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தெரியாத Thank you.
Stop பண்ணி போடு.